Γεγονότα. எப்படி ஓனர்ட்டாக அவர் தடுக்கிறது, இதுக்கு எப்படி இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்றத வந்து மற்ற பல நோய்களை போலவே ஈறுகளில் பரவும் நோய்களும் சிகிச்சை அளிக்காத போனால் பேராபத்தை விளைவிக்கக்கூடியவை. எல்லோரும் தெரியுதுல சார், முதல் கிராமப்புற மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வருவாங்க, பெரிய உலகத்தில் அதெல்லாம் பெண் குழந்தைகளே பார்த்தீங்கன்னா அதனாலேயே பல நோய்கள் காப்பிடுறாங்க. கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க 1863 குழந்தைகளுக்கும் பார்த்துட்டு அதனுடைய விளைவுகளை இன்றைக்கி அவங்களே உணர்ந்தாங்க. ஊன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பல பணிகளை அதுதான் செய்யுது, அதனால தான் அழகு சிரிப்பு அழகு கிடைக்கும். பூக்களை கூட சிரிக்க வச்சிருக்கீங்க, பூக்கள் கூட பேசுது, அது கூட கொஞ்ச நேரம் முடிச்சு வந்தேன், காலையிலே வந்துட்டோம். இன்னும் பல பணிகளை மனசு முன்னாள் அமைச்சர் எதிர்காலத்துல கொண்டு வந்த இணைப்பு இது பண்ணி பணிகளை செய்வார். வாழ்க்கை நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற வாய்ப்பு சுகப்பாட்டு சொல்லலாம். மண்ணில் தோண்டிட்டீங்கன்னா கொஞ்சம் சாய்ந்து ரூட் கனல் கம் டிசைஸ் பற்றி போட்டுருவாங்க. Thank you, Mr. Dr. Paul Chandra. Thank you, Dr. Paul.
நீங்க கேட்டீங்கன்னா ஒரே நாள் அந்த புக்கெல்லாம் மட்டும் வந்து உள்ள ஃபஸ்ட் நிறைய இருந்தது அன்றைக்கே செல் பண்ண மாட்டாங்க. ஈர் நோய்ன்றது சார் சுத்தமா வழியே இருக்காது, யாருக்கு ஒரு நோய் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு மேலதான் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புன்னு வரும், கொஞ்சம் ப்ளீடிங் வரும். அப்ப மக்கள் நினைச்சுக்கோங்க ப்ளீடிங் வந்துச்சு அது ஒரு விஷயமே கிடையாது, ஏன்னா வலி இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா பேசிக்கா ஈர் நோய் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க போய் சரியா பண்ணணும், பல வருஷங்கள்ல என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியாது சார். நான் சொல்றேன் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துல திடீர்னு ஒரு பல்லு ஆட ஆரம்பிக்கும். அப்ப எல்லாரும் நினைச்சுக்கோங்க நான் வயசானவங்களும் பல்லு ஆடுறது நியாயம் தானே அப்படின்னு சொன்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க 85 வயசானாலும் அதே வலிமையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஈரணு அப்படி விட்டீங்கன்னா மேலே ஏறி கொஞ்ச நாள் பல ஆரம்பிச்சோம். நம்மளோட ஐடியா என்னன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லி நம்ம அட்ரஸ் பண்ணுவோமோ அதை மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரதுக்கே வாய்ப்பு இல்லை. நம்ம சுத்தம் பண்ண அதுக்கப்புறம் பண்ணிட்டு நம்ம சுத்தம் பண்ணாமல் விட்டோம்னா திருப்பியும் வரும். ஸோ எப்படி ப்ரஷ் பண்ணுறது எப்படி சுத்தமாக வைக்கிறன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு நோய் வராது, அதாவது ரெண்டே நோய் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று பக்கத்தில் உங்களை சுத்தியாகும், இல்லை ஈரில் வந்து ஈர் உங்களை அழிச்சு போகும். ரெண்டுக்குமே பூச்சி தான் இருக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம க்ளீன் பண்ணணும்னா நல்லா காலையில் ப்ரஷ் பண்ணி ராத்திரி ப்ரஷ் பண்ணி நல்லா வாயை கொப்பளிச்சு வச்சுருந்தாலே போகும் சார். பாதி பிரச்சனை மாதிரி எந்த அதே மாதிரி நீங்க ஒரு சாதாரண நோய் எடுத்தீங்கன்னா பல் நோய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதனால உங்களோட சிஸ்டமிக் ஒரு டயபெட்டிஸ் இருந்துச்சு, அந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல் கவனிக்காம அப்படி சிவியரா வழி இல்லையா என்ன பெருசு அப்படின்னு தேர்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அது வேர்க்குள்ள போயிடும். என்னைக்கு வேர்க்குள்ள போச்சோ அப்பதான் வலி ரொம்ப கூட இருக்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சாலும் ரொம்ப கம்மி வேறுக்குள்ள போச்சுன்னா என்னன்னா ஒரு நிமிஷம் ரூட் கேனல் என்னன்னா வேறுக்குள்ள கிருமிகள் உள்ள போய் இயக்கமற்ற பொருளால் அடைப்பது ஆகியவையே தேவையின்றி பற்களை நீக்குதல் மற்ற சிக்கலான பிரச்சனைகள் அனைத்தும் இதனால் தடுக்கப்படுகின்றன. சோ இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பல்ல எடுக்காம உள்ள போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அந்த பல்ல அப்படியே மெடிக்கேஷன் வச்சு அடைச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த பல்லு உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு மேலே ஒரு கேப் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இந்த மாதிரி கேப் போடணும், ஏன்னா பல்லுக்கு நல்ல கடிக்கலாம், கடிக்கு நல்ல கடிக்கலாம். இப்போ உங்களுக்கு இங்கே ரத்த ஓட்டம் எல்லாம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரத்த ஓட்டம் இந்த பல்ல இருக்காது அதுக்கப்புறம். ஸோ அது உடையக்கூடிய தன்மை இருக்கு, கருப்பாக இருக்கு தன்மை இருக்கு. அதை ஃபேம் மட்டும் ஓகே துணிக்கிறது நல்லது. நீங்கள் இப்போ சில பேர் என்ன வச்சுக்குவாங்க ரூட் கேனல் பண்ண வேண்டாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அப்போ நான் பல்ல எடுத்துறேன்னு சொல்லி பல்ல எடுத்தீங்கன்னு அவசரப்பட்டு உங்களுக்கு மதுரையில் எனக்கு பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய்க்கு மீட்பு காடையின் இணைப்பு பகுதியில் பாதிப்பு ஏற்படும் தீங்கு விளைவிக்கப்பட்டால்
சார் இங்க கொஞ்சம் இறங்கி இறங்க சார், கொஞ்சம் அப்படியே வந்து இறங்கி சிவந்த வீக்கம் அல்லது மென்மையான ஈறுகள் நீங்க பண்ணி வைக்கும் போது சம்டைம்ஸ் அதாவது மைக்ரான் லெவல வித்தியாசம் மில்லிமீட்டர் லெவல வித்தியாசம் கூட அறிகுறிகள் என்ன? பிரஷ் செய்யும் பொழுது ரத்தம் கசிவது, சிவந்த வீக்கம் அல்லது அது கேமரா அப்படியே வருது, அது